நைட்ரஜன் ஃபேமிலி கண்டினியூ பண்ணுறோம். இந்த இதில் அம்மோனியாவை பற்றி பார்க்கணும். இந்த அம்மோனியா வந்து சால்ட் அனாலிசிஸில் குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டியன்ஸில் ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீ, குரூப் ஃபோர், குரூப் ஃபைவ், குரூப் ஃபைவ்ல கிடையாது, குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் யூஸ் பண்ணுறோம். சரி, அந்த குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் இந்த ரியேஜெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரியுது. சரி, ஓகே. இப்போ குரூப் ஒன்ல சால்ட் அனாலிசிஸ்ல குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டியன்ஸ்ல குரூப் ஒன்ல என்ன வரும்னாக்கா பிபி டூ பிளஸ், ஏஜி பிளஸ், அடுத்து ஹெச்ஜி டூ டூ பிளஸ், இது வந்து குரூப் ஒன். குரூப் டூல பார்த்தீங்கன்னா காப்பர், பிஸ்மத், மெர்குரிக், இந்த லெட்டு குரூப் ஒன்லயும் வரும், குரூப் டூலையும் வரும் லெட்டு, அடுத்து ஆர்சனிக், ஆன்டிமணி, ஆன்டிமணியில் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ், அதே மாதிரி ஆர்சனிக்கில் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ், அடுத்து டின் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர், அடுத்து பிஸ்மத் வந்துச்சு, ஓகே, கேட்மியம், காப்பர், காப்பர் வந்துச்சு, ஓகே. இது எல்லாம் குரூப் டூவில் வரக்கூடிய கேட்டியான்ஸ். குரூப் த்ரீல வரக்கூடிய கேட்டியான்ஸ் என்னன்னா குரோமியம், அலுமினியம், ஃபெரிக், ஃபெரிக். குரூப் ஃபோர்ல வரக்கூடிய கேட்டியான்ஸ் வந்து ஜிங்க், மேங்கனீஸ், கோபால்ட், நிக்கல். இதெல்லாம் குரூப் டூல குரூப் ஃபோர்ல வரக்கூடிய கேட்டியான்ஸ். குரூப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பேரியம், ஸ்ட்ரான்ஷியம், கால்சியம். குரூப் சிக்ஸ்ல மெக்னீஷியம். ஜீரோ குரூப்ல அமோனியம். இத்தனை இருக்குது. ஸோ இது குரூப் குரூப் அதாவது கேட்டியானிக் குரூப்ஸ். இதெல்லாம் குரூப் ஒன் கேட்டியான்ஸ், குரூப் டூ கேட்டியான்ஸ். இப்போ இந்த குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டியான்ஸ் என்ன பண்ணுன்னா இது சிஸ்டமேட்டிக்காக தான் செஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப்கான டெஸ்ட்டை தான் செய்யணும், அப்புறமா தான் செகண்ட் குரூப்கான டெஸ்ட்டை செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப்கான டெஸ்ட்டை செய்யணும். ஆப்சென்ட்டுன்னு தெரிஞ்சால் இதுலேருந்து என்ன சொல்லலாம், இந்த கேட்டியான்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற சால்ட்டில் இல்லைன்ட்டு சொல்லிட்டு செகண்ட் குரூப்புக்கு போகலாம். செகண்ட் குரூப்புக்கான ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணி செய்கிறோம். இங்கேயும் செகண்ட் குரூப் ஆப்சென்ட்னா கொடுத்துருக்கிற சால்ட்டில் இந்த கேட்டியான் கிடையாதுன்ட்டு கன்க்ளூஷன் பண்ணிட்டு குரூப் திரிக்கு போகலாம். இது போல தான் ஒவ்வொரு குரூப்பையும் செஞ்சுன்னு போகலாம். இது போல சிஸ்டமேட்டிக்காக தான் செய்யணும். நான் யூனிஃபார்மா செஞ்சிடக்கூடாது. சிஸ்டமேட்டிக் இல்லாம டைரக்டா குரூப் த்ரீ செய்யறது இல்ல டைரக்டா குரூப் சிக்ஸ் செஞ்சுட்டு அப்புறம் குரூப் ஒன்னு செய்யறது அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா டைரக்டா குரூப் த்ரீக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குரூப் த்ரீ ரியேஜென்ட்ல குரூப் ஒன்னும் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், குரூப் டூவும் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், குரூப் த்ரீயும் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணும். டைரக்டா குரூப் த்ரீக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த குரூப் த்ரீக்கான ரியேஜென்ட் ஆட் பண்ணா யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா குரூப் த்ரீ ரெஸ்பாண்ட் பண்ணும், குரூப் ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணும், குரூப் டூவும் ரெஸ்பாண்ட் பண்ணும், இந்த ஃபோர்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதனாலதான் சிஸ்டமேட்டிக்கா செய்யணுங்க இந்த குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டகரிஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப்பை டெஸ்ட் பண்ணும். இது ரிசல்ட் வரல குரூப் ஒன் அப்படின்னா ஆப்சென்ட் அன்ட்டு கன்ஃபார்ம் ஆன பின்னாடி தான் குரூப் டூக்கு போகணும். இப்படிதான் செய்யணும் குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டகரிஸ். சரி, குரூப் த்ரீக்கான ரியேஜென்ட் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, அமோனியம் ஹைட்ராக்சைடு தான். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடுனா டைலூட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியம். இதை ஆட் பண்ணா இது என்ன ஆகும்னா பிரெசிபிடேட்டா மாறும். இந்த குரோமியம் என்ன பண்ணும், ஹைட்ராக்சைடு எடுத்துக்கின்னு குரோமியம் ஹைட்ராக்சைடு சிஆர்ஓஹெச் த்ரைஸ், அலுமினியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, லெட் லெட் ஹைட்ராக்சைடு, சில்வர் சில்வர் ஹைட்ராக்சைடு, காப்பர் குப்ரிக் ஹைட்ராக்சைடு, இது போல. ஸோ குரூப் த்ரீக்கான ரியஜென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா குரூப் த்ரீல இருக்கக்கூடிய குரூப் த்ரீல இருக்கக்கூடிய அயான்ஸ் பிரிசிபிடேட்டாக மாறும், குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய அயான்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணும் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், குரூப் டூல இருக்கக்கூடிய கேட்டியான்ஸும் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், ஆனால் குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் குரூப் சிக்ஸ் கொடுக்காது. ஆனால் குரூப் த்ரீக்கான ரியஜென்ட் ஆட் பண்ணும், குரூப் த்ரீக்கான ரியஜென்ட் என்னன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு எக்ஸஸ் அண்ட் அமோனியம் குளோரைட் சால், இதை ஆட் பண்ணாதான். இதுதான் குரூப் த்ரீக்கான ரியேஜென்ட். இந்த குரூப் த்ரீக்கான ரியேஜென்ட் ஆட் பண்ணிங்கன்னா
இந்த குரூப் 3 ப்ரெசிபிடேட்டை கொடுப்போம், குரூப் 1 ப்ரெசிபிடேட்டை கொடுப்போம், குரூப் 2 ப்ரெசிபிடேட்டை கொடுப்போம். என்ன ப்ரெசிபிடேட்? இப்போ மெர்குரஸ் இந்த ஹைட்ராக்சைடோட சேர்ந்து இந்த மெர்குரஸ் ஹைட்ராக்சைடு, இந்த கேட்மியம் இந்த ஹைட்ராக்சைடோட சேர்ந்து கேட்மியம் ஹைட்ராக்சைடு, அதுபோல இந்த பிஸ்மத் இந்த ஹைட்ராக்சைடோட சேர்ந்துன பிஸ்மத் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் இதோட சேர்ந்துன அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அது மாதிரி பிரிசிபிடேட் கொடுக்கணும். ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் கொடுக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. இது யாருடைய ரியஜென்ட்னா குரூப் 3க்கான ரியஜென்ட். இந்த குரூப் 4 கேட்டியான் இதோட பிரிசிபிடேட்ட கொடுக்காது. இந்த குரூப் 4 கேட்டியான் வந்து இதோட பிரிசிபிடேட்ட கொடுக்காது. அதே போல குரூப் 5 கொடுக்காது, குரூப் 6 கொடுக்காது. ஏன் இந்த ஜிங்க் வந்து இந்த ஹைட்ராக்சைடோட ஜிங்க் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட்ட கொடுக்கூடாது? என்ன பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்யலாம்னா இந்த குரூப் 3 ரியஜென்ட் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். டைரக்டா அமோனியாவை மட்டும் எடுத்துக்கலாம், அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை நீங்க இதுல ஆட் பண்ணீங்கன்னா, இதுல எதுல வேணாலும் ஆட் பண்ணுங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், என்ன நடக்குன்னா இது பிரிசிபிடேட் கொடுக்கும், இதுவும் பிரிசிபிடேட் கொடுக்கும், இது பிரிசிபிடேட் கொடுக்கும், இதுவும் பிரிசிபிடேட் கொடுக்கும். ஜிங்க் ஹைட்ராக்சைட் பிரிசிபிடேட் வரும், அமோனியம் ஹைட்ராக்சைடு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஜிங்க் ஹைட்ராக்சைட் பிரிசிபிடேட் வரும், பேரியம் ஹைட்ராக்சைடு வராது, ஸ்ட்ரான்சியம் ஹைட்ராக்சைடு வராது, ஏன்னா அது ஸ்ட்ராங் பேஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடு வரும் கொஞ்சம், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வரும். அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு மட்டும் ஆட் பண்ணா குரூப் 1 பிரிசிபிடேட் ஆகுது, 2 பிரிசிபிடேட் ஆகுது, 3 பிரிசிபிடேட் ஆகுது, 4 பிரிசிபிடேட் ஆகுது, 5 வந்து கால்சியம் பிரிசிபிடேட் ஆகுது, 6 பிரிசிபிடேட் ஆகுது. அப்ப என்ன செய்யணும், அப்ப எந்த குரூப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் அமோனியம் குளோரைடை ஆட் பண்றாங்க. அமோனியம் குளோரைடை ஆட் பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா 4, 5, 6 பிரிசிபிடேட்டை கொடுக்காது. ஏன், எப்படி, என்னாச்சு? இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ், இது பார்ஷியல் டிசோசியேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியம் அயான கொடுக்கும், அடுத்து ஹைட்ராக்சைடு அயான கொடுக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா அமோனியம் குளோரைடை இதுல ஆட் பண்ணலாம். இதுல அமோனியம் குளோரைடை ஆட் பண்ணிக்கணும்னா என்ன ஆகும்னா, இது அமோனியம் அயான கொடுக்கும், குளோரைடு அயான கொடுக்கும். இந்த அமோனியம் அயான் வந்து இங்க காமன் அயான், காமனியான எஃபெக்ட்னால பேக்வர்ட் ஃபேவர் ஆகும். அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடுடைய டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகுது. ஸோ ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகுது. ஸோ அமோனியம் குளோரைட்னால ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது காமனியான எஃபெக்ட்னால. சரி, இப்போ இங்க என்ன நமக்கு ஐடியா வந்துச்சுன்னா இந்த அமோனியம் குளோரைட்னால இங்க ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, இங்க அமோனியம் குளோரைடு இல்லாதனால காமன் அயான் எஃபெக்ட் இல்லாதனால ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் இங்க அதிகமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் போதுமான அளவு இருக்குது எல்லாரையும் பிரிசிபிடேட் பண்றது, பேரியம் ஸ்ட்ரான்சியம் தவிர. இங்க இருக்கக்கூடிய கேட்டியான்ஸ் எல்லா கேட்டியான்ஸும் பிரிசிபிடேட் ஆகிறதுக்கு தேவையான ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷனை இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடால கொடுக்க முடியுது, அதனால எல்லாமே பிரிசிபிடேட் ஆகும், பேரியம் ஸ்ட்ரான்சியம் எக்ஸெப்ஷன். சரி, இந்த ரியஜென்ட் இருக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன்னால இந்த ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் இதுக்கு போதுமான அளவு இல்லை, அதனால பிரிசிபிடேட் ஆகலை. அதே மாதிரி இதுவும் ஆகலை, இதுவும் ஆகலை. அப்படின்னா இந்த இடத்துல அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் இஸ் லெஸ் தென் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அதனால இது பிரிசிபிடேஷன் போல, குரூப் 4 போல, குரூப் 5 போல, குரூப் 6 போல. ஏன் பிரிசிபிடேஷன் போல, ஏன்னா ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் இங்க கம்மியா இருக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன்ல அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட கம்மியா இருக்குனால இந்த குரூப் 4, குரூப் 5, குரூப் 6 பிரிசிபிடேஷனுக்கு போகாது அமோனியம் ஹைட்ராக்சைடோட. இந்த இந்த ரியஜென்ட் இப்படி இருக்கணும் கண்டிஷன். இந்த லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடுல குரூப் 3 பிரிசிபிடேட் ஆகுது, குரூப் 1 பிரிசிபிடேட் ஆகுது, குரூப் 2 பிரிசிபிடேட் ஆகுது. அப்படின்னா
அயானிக் ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தென் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேங்களா? அயானிக் ப்ராடக்ட்னா யாருடைய அயானிக் ப்ராடக்ட்? சப்போஸ் அலுமினியம் எடுத்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிரேட்டர் தென் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அதனால அலுமினியம் ப்ரிசிபிடேட் ஆகுது இந்த கண்டிஷன். சரிங்களா? அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த காமன் அயான் எஃபெக்ட்டை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. காமன் அயான் எஃபெக்டையும் சாலிபிலிட்டியும் கொண்டு வந்து அந்த பிரின்சிபல் மூலமா குரூப் செபரேஷனை செய்யறாங்க. சரி, அப்போ இந்த இந்த கண்டிஷன்ல குரூப் த்ரீ, குரூப் ஒன், குரூப் டூ பிரிசிபிடேஷன் போகும். இந்த நேரத்துல எல்லாருமே பிரிசிபிடேஷன் போறாங்க ஸ்ட்ராங் பேசிஸ் தவிர. ஸ்ட்ராங் பேசிஸ்னா அல்காலி மெட்டல்ஸ், அந்த அல்காலி மெட்டல்ஸ்ல பேரியம் ஸ்டார்ச், மற்றது எல்லாமே பிரிசிபிடேஷன் போகும் என்று சொல்றோம். சரி, அப்போ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண என்ன ஆகுனாக்கா கேட்டையன்ஸ் வந்து பிரிசிபிடேட் கொடுக்குது. சப்போஸ் லெட்னா லெட் ஹைட்ராக்சைடு, ஜிங்க்னா ஜிங்க் ஹைட்ராக்சைடு, நிக்கல்னா நிக்கல் ஹைட்ராக்சைடு, NiOH2, பெரிக்னா பெரிக் ஹைட்ராக்சைடு, கால்சியம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இது போல பிரிசிபிடேட் கொடுக்குது. ஓகேங்களா? சோ இந்த கேட்டையன்ஸ் வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடோட என்ன கொடுக்கும், ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் கொடுக்கிறது தெரியும். சில ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் அமோனியால டிசால்வ் ஆயிட்டு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். யாருனாக்கா இந்த காப்பர். இந்த காப்பர் என்ன பண்ணுனா இந்த ஹைட்ராக்சைடோட சேர்ந்து பிரிசிபிடேட் கொடுக்கும். காப்பர் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் தான் கொடுக்கும். அந்த காப்பர் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் என்ன பண்ணுனா எக்ஸஸ் அமோனியாவோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதனால அந்த பிரிசிபிடேட் டிசால்வ் ஆயிடும். சரி, அதை பார்க்கலாம். இப்ப என்ன எடுத்துக்கலாம்னா காப்பர் சல்பேட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். காப்பர் சல்பேட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்கா லைட் ப்ளூவா இருக்கும். காப்பர் சல்பேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா லைட் ப்ளூவா இருக்கும். அது எப்படி காப்பர் சல்பேட் இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நைஸ் சால்ட் இருக்குது இல்லை, நம்ம நைஸ் சால்ட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறோம்ல நைஸ் சால்ட், அதே போலதான் காப்பர் சல்பேட் இருக்கும். என்ன கலர் இருக்குன்னா பேல் ப்ளூ கலர்ல இருக்கும், பேல் ப்ளூவா இருக்கும். அதை வாட்டர்ல ஆட் பண்ணுங்க, அது வந்து டிசால்வ் ஆகிடும். இப்போ சொல்யூஷன் எப்படி இருக்குனாக்கா லைட்டாக ப்ளூ கலர் இருக்கும், இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது போல இருக்கும், பேல் ப்ளூன்ட்டு சொல்லுவோம். அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் என்ன இருக்குதுன்னா காப்பர் அயான்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு ரியஜென்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா ட்ராப்பர் டியூப் எடுத்தீங்கன்னா ட்ராப் ஆகி ட்ராப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்படியே எடுத்து பாட்டில் எடுத்து கொட்டிடக்கூடாது. சரி, ட்ராப் ஆகி ட்ராப்பாக ஆட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் காப்பர் என்ன பண்ணுனா பிரிசிபிடேட் கொடுக்கும். இது போல பிரிசிபிடேட் கொடுக்கும். இந்த பிரிசிபிடேட் எப்படி இருக்குன்னா பேல் ப்ளூவா இருக்கும், அதாவது பேல் ப்ளூ பிரிசிபிடேட்டை கொடுக்கும். அடுத்து வந்து இந்த பிரிசிபிடேட் வந்த பின்னாடி அமோனியாவை ஆட் பண்றதை கண்டினியூ பண்ணுங்க. அமோனியாவை ஆட் பண்றதை கண்டினியூ பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா இந்த பிரிசிபிடேட் அப்படியே டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்ல என்னாச்சு, பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சு. இப்ப என்ன ஆகுது, பிரிசிபிடேட் டிசால்வ் ஆகுது. ஏன் பிரிசிபிடேட் டிசால்வ் ஆகுதுன்னா இந்த காப்பர் வந்து அமோனியாவோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னாக்கா சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த காப்பர் வந்து என்ன பண்ணுதுன்னா அமோனியாவோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸா மாறுது. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன கலர் இருக்குன்னா இதுக்கும் ப்ளூ கலர். இது எப்படி ப்ளூ கலரோ, இது எப்படி ப்ளூ கலரோ அதே மாதிரிதான் இதுவும் ப்ளூ கலர். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது சொல்லாமா பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா பேல் ப்ளூவா இருக்கும், இதுவும் பேல் ப்ளூவா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குன்னா டீப் ப்ளூவா இருக்கும். இதனுடைய இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த ப்ளூ கலர் இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், டீப் ப்ளூ. இது வந்து அது மட்டும் இல்லாம இது பிரிசிபிடேட் கிடையாது, இது வந்து சொல்யூஷன். சோ காப்பர் நல்லா பார்த்துக்கோங்க, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல அமோனியா ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் பேல் ப்ளூ பிரிசிபிடேட் வருது, ஃபர்தர் ஆட் பண்ணீங்கன்னா அந்த பிரிசிபிடேட் டிசால்வ் ஆயிட்டு டீப் ப்ளூ சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ தெரியுதா அமோனியாவை ஏன் ட்ராப் ஐ ட்ராப் ஆட் பண்ணிட்டு அப்படியே பாட்டில் எடுத்து நீங்க அமோனியாவை குட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், இது கிடைக்காது தெரியாது. அதே ட்ராப் ஐ ட்ராப் ஆட் பண்ணாக்கா எப்படி பிரிசிபிடேட் கண்டினியூஸா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமா பிரிசிபிடேட் எப்படி கண்டினியூஸா டிசால்வ் ஆகுது, எப்படி இந்த பேல் ப்ளூ டீப் ப்ளூ கலரா மாறுது, இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டாவும் ஐடென்டிஃபை பண்ணிட்டே போக முடியும். அதுக்குதான் ட்ராப் ஐ ட்ராப் ஆட் பண்ணிருக்கோம்ன்றது. அது இல்லாம ரியாக்ஷனும் ப்ராப்பரா இருக்கும்ன்றதுக்காக. சரி, அடுத்து வந்து
இந்த சால்ட் அனாலிசிஸ்ல குளோரைடுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவோம். குளோரைடுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா, குளோரைடு கொடுத்துருக்கிற குளோரைடு சால்ட் எடுத்துப்போம், அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுவோம். இதை சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா, சில்வர் குளோரைட் ஒயிட் பிரிசிபிடேட் கிடைக்கும். இந்த சிஎல் மைனஸ் ஏஜி பிளஸ் அவரை சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா, சில்வர் குளோரைட் ஒயிட் பிரிசிபிடேட் கொடுக்கும். இந்த ஒயிட் பிரிசிபிடேட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒயிட் பிரிசிபிடேட்ல நீங்க அமோனியாவை ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஒயிட் பிரிசிபிடேட் டிசால்வ் ஆயிடும். ஏன் டிசால்வ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் என்னன்னா ஏஜி என்எச் த்ரீ டுவைஸ் பிளஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால இந்த பிரிசிபிடேட் டிசால்வ் ஆகும். ஸோ இது வந்து யாருக்கான டெஸ்ட்னா, குளோரைடுக்கான டெஸ்டா பண்ணுவாங்க சால்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த குளோரைடுக்கான டெஸ்ட்ல இந்த அமோனியாவை நம்ம யூஸ் பண்றோம்ட்டு நமக்கு தெரியும். சரி, அடுத்து வந்து அமோனியாவுடைய யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த அமோனியாவை யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபெர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இந்த அமோனியா மெயினான ரோலை பிளே பண்ணுது. ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா, யூரியா அண்ட் ஃபெர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அமோனியா தேவைப்படுது. அடுத்து அமோனியம் நைட்ரேட் ஃபெர்டிலைசர், அமோனியம் சல்ஃபேட் ஃபெர்டிலைசர், அமோனியம் சல்ஃபேட் ஃபெர்டிலைசர், அடுத்து அமோனியம் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர். இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அமோனியாவை யூஸ் பண்ணுறோம். அடுத்து லிக்கர் அமோனியா எடுத்துக்கலாம். இந்த லிக்கர் அமோனியாவை என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிக்கர் அமோனியாவை என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டாக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறோம்னா, ரெஃப்ரிஜரேட்டருடைய வேலை என்ன, உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துக்கணும், எடுத்துட்டு உள்ளே வந்து கூல் பண்ணணும். அதுதானே ரெஃப்ரிஜரேட்டருடைய வேலை. இந்த லிக்கர் அமோனியா என்ன பண்ணுறதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்குதுன்னா, இது வேப்பராக மாறத்துக்காக. இதுக்கு ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கு. அதனால இது என்ன பண்ணுதுன்னா, அதிகமான ஹீட்டை கன்சியூம் பண்ணுது, வேப்பரைஸ் ஆகுது. ஸோ அதனால இதை வந்து ரெஃப்ரிஜரேட்டாக எடுத்துக்கிறாங்க, ரெஃப்ரிஜரேட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லுவோம். ஓகே, இதுதான் அமோனியாவுடைய யூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸை பார்க்கணும். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜன் என்னென்ன ஆக்சைட்ஸை கொடுக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஒன் ஸ்டேட்ல பிளஸ் ஒன்ல இருந்து பிளஸ் ஃபைவ் வரைக்கும் ஆக்சைட்ஸை கொடுக்கும். நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும், பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் அது இருக்கு நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ். இது போல இருக்குது ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒன் எடுத்துக்கலாம். பிளஸ் ஒன்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் ஆக்சைடு. பிளஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, இங்கே நைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன் வந்து பிளஸ் ஒன். இந்த N2O, இந்த N2Oக்கு என்ன நேம் சொல்றோம்னா, நைட்ரஸ் ஆக்சைடுன்ட்டு பேர் சொல்றோம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன பண்ணீங்கன்னா, அமோனியம் நைட்ரேட் எடுத்துக்கணும். அமோனியம் நைட்ரேட் ஏற்கனவே நைட்ரஜனுடைய ப்ரிப்பரேஷன்ல என்ன என்ன பண்ணலாம், நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அமோனியம் நைட்ரைட் எடுத்துக்கணும். இதை ஹீட் பண்ண என்ன ஆச்சுன்னா, இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா மாறிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா, இங்க ஒரு எண், இங்க ஒரு எண், அதாவது N2+. இங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா மாறிடுச்சு. ரிமைனிங் பாத்தீங்கன்னா, இங்க N, இங்க N, இங்க ஒரு ஆக்சிஜன் N2O கிடைக்கும். சோ அமோனியம் நைட்ரைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அமோனியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு N2O கிடைக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு கிடைக்கும். சரி, இப்ப நைட்ரஸ் ஆக்சைடை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ராக்சில் அமைன் எடுத்துக்கிறோம். ஹைட்ராக்சில் அமை, அடுத்து நைட்ரஸ் ஆசிட் எடுத்துக்கிறோம். HNO2, நைட்ரஸ் ஆசிட்.
இது வந்து ஹைட்ராக்சில் அமைன், இது வந்து நைட்ரஸ் ஆசிட். இது ரெண்டுமே ரியாக்ஷன் வச்சுன்னா என்ன பண்ணுன்னா, we will get nitrous oxide N2O கிடைக்கும். இந்த ஹைட்ராக்சில் அமைன் நைட்ரஸ் ஆசிடோட நைட்ரஸ் ஆசிடோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா நைட்ரஸ் ஆக்சைட கொடுக்குது அப்படின்ட்டு சொல்றோம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடுக்கு வந்து கலர் கிடையாது. அடுத்து வந்து இது வந்து நியூட்ரல் ஆக்சைடு. இது நியூட்ரல் ஆக்சைடுன்னா இது ஆசிடோட ரியாக்ஷன் போகாது, பேஸோட ரியாக்ஷன் போகாது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா நியூட்ரல் ஆக்சைடு. இந்த N2O இந்த N2O தெர்மல் டீகம்போஷன் பிரச்சனை என்ன கொடுக்குன்னா அப்படியே டீகம்போஸ் பண்ணிடுங்க, அப்படியே பிரிச்சிருங்க, என்ன கிடைக்குன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த N2O வந்து தெர்மல் டீகம்போஷன் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இந்த நைட்ரஜன் தனியா இந்த ஆக்சிஜன் தனியா கிடைக்கும். இந்த N2O-வை எங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இத அனஸ்தட்டிக்கா யூஸ் பண்றாங்க. டென்டல் சர்ஜரியில, இந்த டென்டல் சர்ஜரியில வந்து இந்த அனஸ்தட்டிக்கா இந்த N2O-வை யூஸ் பண்றாங்க. சரி, அடுத்து இதை லாஃபிங் கேஸ் அப்படி சொல்றாங்க N2O-வை. இப்போ N2O-னுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படி நம்ம பார்க்கலாம். N2O-னுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ N2O-ல 2 நைட்ரஜன்ஸ் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன பண்ணிட்டீங்கன்னா, இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான் சேர்த்துக்கு வந்து, இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான் சேர்த்துக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ், இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரான்ஸா 6 டாட்ஸா கொடுத்தாச்சு. இப்போ பாண்ட்ஸை கொடுக்கலாம். பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்ரஜனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் கொடுத்தலாம். நைட்ரஜன் வந்து இப்போ பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் பாண்டிங் தான் பாசிபிலிட்டி நைட்ரஜனுக்கு. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் பாண்டிங் கொடுப்போம். சரி, இது மாதிரி கொடுத்தாச்சு. இந்த நெகட்டிவ் பாண்டை என்ன செய்யலைனாக்கா நார்மல் கோவலன்ட் பாண்டை எழுதிட்டு ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கலாம். ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்கன்னா, ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுப்பீங்க, நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பார்க்குறது, இந்த ஆக்சிஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 லோன் பேர். ஓகே, இது போல இது ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். யாருக்கு? N2O நைட்ரஸ் ஆக்சைடு. வேற பாசிபிலிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதர் பாசிபிலிட்டி என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் பேர் இப்படி பை பாண்டா வந்துச்சுன்னா இந்த பை பாண்ட் வந்து இங்கே லோன் பேரை மாறும். இது ஒரு பாசிபிலிட்டியா சொல்லலாம். இப்போ இந்த பாசிபிலிட்டி பிரகாரம் எப்படி நம்ம கிடைக்கும் பார்க்கலாம். இந்த 2 நைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இப்போ பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டா மாறிக்கும், இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறிக்கும். இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் கிடையாது. இதுகிட்ட 4 பாண்ட்ஸ் இருந்துச்சு, அதே 4 பாண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே கொடுத்துடலாம். இப்போ இதுகிட்ட நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் 2 லோன் பேர்ஸ் கொடுக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் வேண்டாம். இப்போ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் அதிகமாகும், அதனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். ஸோ N2O-க்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல கொடுக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சென்ட்ரல் ஆட்டத்துல பாத்தீங்கன்னா லோன் பேர் கிடையாது, அதனால இதுக்கு என்ன ஷேப் சொல்றோம்னா லீனியர் ஷேப் சொல்லணும். இதுக்கு வந்து லீனியர் ஷேப், இந்த N2O-க்கு ஷேப் என்ன சொல்றோம்னா லீனியர் ஷேப் சொல்றோம். ஈவன் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா கூட லீனியர் தான் கொடுக்க முடியும். ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஐட்டம் நைட்ரஜன் கிட்ட 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால எஸ்பி ஹைபிரிடைசேஷன் சொல்லணும். ஒன்று எஸ்க்கும் ஒன்று பிக்கும் எஸ்பி ஹைபிரிடைசேஷன் சொல்லணும். அடுத்து இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜனுக்கு +2 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கிறது அப்படிங்கிறோம். +2 ஆக்சிடேஷன் நம்பர்னா நைட்ரிக் ஆக்சைடு NO, +2 ஆக்சிடேஷன் நம்பர் நைட்ரஜன் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து என்ன சொல்றோம்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்துட்டு சொல்றோம், நைட்ரிக் ஆக்சைடு சொல்றோம். இந்த NO இந்த நைட்ரிக் ஆக்சைடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நைட்ரிக் ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா நைட்ரேட் எடுத்துக்கணும், NO3-. இந்த NO3-ல என்ன பண்றோம்னா இதோட ஃபெரஸ் ஆட் பண்றோம். இதோட ஃபெரஸ் ஆட் பண்றோம், அசிடிக் மீடியத்தை கொடுக்கணும். ஃபெரஸ் ஆட் பண்ணிட்டு அசிடிக் மீடியத்தை கொடுக்கணும். என்ன ஆகுதுன்னா இங்க +5 நைட்ரஜன், இது வந்து ரிடக்ஷன் போயிட்டு +2 நைட்ரஜனா மாறும். இந்த +5 நைட்ரஜன் வந்து +2 நைட்ரஜனா மாறும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த பெரஸ் என்ன மாறுதுன்னா பெரிக்கா மாறும். இந்த பெரஸ் வந்து பெரிக்கா மாறிடுது. இந்த +5 நைட்ரஜன் வந்து +2 நைட்ரஜனா மாறிடுது, பெரஸ் வந்து பெரிக்கா மாறிடுது. அடுத்து வந்து ஹைட்ரஜன் வந்து வாட்டர், இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்.
அப்போ நைட்ரேட்டை நைட்ரிக் ஆக்சைடா மாத்திருக்கோம், ஃபெரஸ் வந்து பெரிக்கா மாறிட்டு இந்த ரியாக்ஷன். இப்போ அடுத்து இந்த நைட்ரிக் ஆக்சைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, வேற வந்து என்னன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் தேவை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. அப்படின்னா இது வந்து ஹைலி எண்டோதெர்மிக் இந்த ரியாக்ஷன். இந்த நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்கணும் பாருங்க, இது வந்து ஹைலி எண்டோதெர்மிக். அதனால வந்து நார்மல் கண்டிஷன்ல இந்த ரியாக்ஷன் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணணும்னா கேட்டகரிஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் தேவையான ப்ரெஷர் இதெல்லாம் கொடுத்தாதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரி, இப்போ இந்த மழையெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்னிங் பார்க்குது, இடியெல்லாம் இடிக்கும். அந்த லைட்னிங் பார்த்தீங்கன்னா அதிகமான எனர்ஜியில், அந்த எனர்ஜியில பார்த்தீங்கன்னா 3000 டிகிரி செல்சியஸ் ஈஸியாக கிடைக்கும். அந்த 3000 டிகிரி செல்சியஸ்க்கான எனர்ஜி ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அட்மாஸ்பியர் கேரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடி இடிக்கும் போது, தண்டர்ஸ் வரும்போது, லைட்னிங் வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நைட்ரிக் ஆக்சைடு ப்ரிப்பரேஷன் எப்படி சொல்லணும். அடுத்து இந்த நைட்ரிக் ஆக்சைடுக்கு வந்து கலர் கிடையாது. அடுத்து இது வந்து நியூட்ரல் ஆக்சைடு. நியூட்ரல் ஆக்சைடுனா இது ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகாது, பேஸோடையும் ரியாக்ஷனுக்கு போகாது. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா ஆசிட் இஸ் அப்படியே ஜஸ்ட் டிசால்வ் ஃபார்மா இருக்கும். இது ஆசிடோ பேஸோ எதுவும் கொடுக்காது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இப்போ சோடியம் ஆக்சைடை வாட்டர்ல டிசால்வ் பண்ணி என்ன கிடைக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அதே போல சல்பர் ட்ரை ஆக்சைடு வாட்டர்ல டிசால்வ் பண்ணி என்ன கிடைக்குது, சல்பரிக் ஆசிட் கிடைக்குது. அப்போ அசிடிக் ஆக்சைட்ஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா ஆக்சி ஆசிட் கிடைக்குது. பேசிக் ஆக்சைட்ஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா ஹைட்ராக்சைட் பேசஸ் கிடைக்குது. அது போல இந்த NO இது என்னன்னா நியூட்ரல் ஆக்சைடு. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இது ஜஸ்ட் டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்குமே தவிர இது ஹைட்ராக்சைட் பேஸா மாறாது, ஆக்சி ஆசிடா மாறாது. ஏன்னா இது வந்து நியூட்ரல் ஆக்சைடு. ஓகேங்களா, இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல ரெண்டே ரெண்டு தான் நியூட்ரல் ஆக்சைட்ஸ். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த நைட்ரஸ் ஆக்சைடு N2O, இப்போ பார்த்தா நைட்ரிக் ஆக்சைடு N1. இது ரெண்டு தான் நியூட்ரல் ஆக்சைடு, வேற எதுவுமே கிடையாது. சரி, அப்போ இந்த நைட்ரிக் ஆக்சைடு நியூட்ரல் ஆக்சைடு இருக்கிறதுனால இது ஆசிடோட ரியாக்ஷன் போகாது, பேஸோட ரியாக்ஷன் போகாது, வாட்டர்ல டிசால்வ் பண்ணா ஆசிட் இஸ் அப்படியே டிசால்வ்டு ஃபார்மா இருக்கும். இதனுடைய சரௌண்டிங்ல வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது வேற ஒன்றும் கொடுக்காது. சரி, அடுத்து இந்த நைட்ரிக் ஆக்சைடை ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணா போதும், இது ஏர் கான்டாக்டுக்கு போன உடனே என்னவோ மாறிடுதுன்னா NO மாறிடுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஏர் கான்டாக்டுக்கு போன உடனே NO2 மாறிடு. ஏன் இப்படி NO2 மாறிச்சு? அப்போ NO1னா என்ன, NO2 என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ NO எடுத்துக்கலாம். NO1னுடைய வேலன்ஸி ஷெல்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ NOல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கிடையில அது மாறும். இது என்னன்னா ஆட் எலக்ட்ரான். எப்படி ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கு? NO2 பார்க்கலாம், NO2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். NO2ல பாத்தீங்கன்னா நைட்ரஜனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க நெகட்டிவ் பாண்ட் இருக்கு. இங்கேயும் ஆட் எலக்ட்ரான் தான் இருக்கு, இங்கேயும் ஆட் எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண உடனே இது NO2 மாறுது? சரி, இந்த NO2 பாத்தீங்கன்னாக்கா ஹை டெம்பரேச்சர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ரூம் டெம்பரேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ரூம் டெம்பரேச்சர்ல இது என்னவோ மாறிட்டுன்னா இது ஈக்விலிபிரியத்துக்கு போயிடும். அந்த ஈக்விலிபிரியம் எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போ இதுகிட்ட ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு,
सर अब नाइट्रिक ऑक्साइड एटमॉस्फेयर के अंदर एक्सपोज करना वे बोल रहे हैं NO2 हमारे ये इन पतिक ना इंगेल को कुड़े आठ इलेक्ट्रॉन इंगेल को कुड़े आठ पर इलेक्ट्रॉन अगर ना लगा अंटे नंबर सर सर इप्पो इंदर नाइट्रिक ऑक्साइड अंदर इधर इधर नोडे फिजिकल स्टेट है ना पतिक ना नॉर्मल कंडीशन ला है ये नाइट्रिक ऑक्साइड नॉर्मल कंडीशन में एक्टिव करना गैस है सर इधर नॉर्मल कंडीशन में गैस है इधर लिक्विफाई பண்ண முடியுமானா பண்ணலாம் இதர் NO வந்து லிக்விஃபை பண்ண முடியுதா பண்ணலாம் இத லிக்விஃபை பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் கண்டிஷன்ல NO எப்படி இருக்குனா கேஸ் ஆகுது இத லிக்விட் ஆகவும் மாத்தலாம் எந்த ஒரு கேஸையும் லிக்விடா மாத்தலாம் ஐடியல் கேஸ் மட்டும் தான் லிக்விடா மாத்த முடியாது மற்ற எல்லா கேஸையும் லிக்விடா மாத்தலாம் பிராக்டிகலா கிடைக்கக்கூடிய கேஸ் எல்லாமே ஐடியல் கேஸ் கிடையாது பிராக்டிகலா கிடைக்கக்கூடிய கேஸ் எது எடுத்தாலும் அது ஐடியல் கேஸ் கிடையாது அப்ப எல்லா கேஸும் லிக்விடா மாத்தறது சரி அப்ப இந்த NOவை லிக்விடா மாத்த முடியாது சரி எதுக்காக பர்టి큘ரா இப்படி சொல்றோம் வேப்ப கேஸ் வந்து லிக்விடா மாத்த முடியும் தெரியல அப்படி இருக்கும்போது எதுக்கு இத சொல்றோம் இப்படி என்னாச்சு இந்த அன்பட் எலக்ட்ரான் இங்க இங்க அன்பட் எலக்ட்ரான் இருந்து அது என்னவா அது என்ன ஆச்சு அதுக்கு டயமேக்னெட்டிக்கா மாறுதுனா அன்பட் எலக்ட்ரான் இல்லன்னு அர்த்தம் எங்க போச்சு அந்த அன்பட் எலக்ட்ரான் அன்று பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படி சொல்றீங்க ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு எங்கெங்க வாட்டர் மாலிக்யூல் இருக்குது ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்றது ஹைட்ரஜன் பாண்டிங்ல கிடையாது இது வாட்டர்ல டிசால்வ் பண்ணல அப்படி லிக்விஃபை பண்ணிருக்கோம் கூல் பண்ணி லிக்விஃபை பண்ணிருக்கோம் வாட்டர்ல ஆட் பண்ணல சரி இப்போ எப்படி நீங்க வந்து இது ஆயிருக்குன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது டைமரைஸ் ஆயிருக்குது அதனால தான் உங்களுக்கு அன்பட் எலக்ட்ரான் இல்ல டயமேக்னெட்டிக் அப்படி நீங்க சொல்றீங்க சரி நீங்க சொன்னதே ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இங்க டபுள் பாண்ட் இருக்குது இது கிட்ட பாத்தீங்கன்னா 4 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இது கிட்ட பாத்தீங்கன்னா 3 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா நடக்குது என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத மாதிரி நடக்குது இங்க இருக்கக்கூடிய அன்பட் எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு போகுது அதாவது பாருங்க இது வந்து ஹை எலக்ட்ரான் நெகட்டிவ் இது வந்து லோ எலக்ட்ரான் நெகட்டிவ் எங்க இருந்து எங்க எலக்ட்ரான் போகுது ஹை எலக்ட்ரான் நெகட்டிவ்ல இருந்து லோ எலக்ட்ரான் நெகட்டிவ்க்கு எலக்ட்ரான் போகுது எக்ஸெப்ஷனலா இருக்குது பாத்தியா சரி இருக்கட்டும் இப்போ எலக்ட்ரான்ஸ் பார்க்கலாம் இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது கிட்ட ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா இருக்கும் இப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் வரும் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கும் இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இது போல கிரியேட் ஆகுது இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு எடுத்துக்கினா இதுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கும் அதை கொடுத்துருவேன் இதுக்கு வந்து பிளஸ் சார்ஜ் இதுக்கு வந்து மைனஸ் இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில இந்த பிளஸ் க்கு மைனஸ் க்கு இடையில அட்ராக்ஷன் நடக்குது இந்த மைனஸ் க்கு பிளஸ் க்கு இடையில அட்ராக்ஷன் நடக்குது இது போல ஒரு டைமர் கிரியேட் ஆகுது இந்த டைமர் எப்படி இருக்கும்னா லூஸா லூஸ் டைமர் கிரியேட் ஆகும் இந்த லூஸ் டைமர் கிரியேட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா இது டயமேக்னெட்டிக்கா இருக்குது அப்படி சொல்றோம் சோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு இது வந்து பாராமேக்னெட்டிக் ஏன்னா இங்க ஆட் எலக்ட்ரான் இருக்குது இது லிக்விஃபை பண்ணா இது லிக்விட் நைட்ரிக் ஆக்சைடா மாறுது இது எப்படி இருக்குதுன்னா டயமேக்னெட்டிக்கா இருக்குது ஏன்னா பிகாஸ் ஆஃப் லூஸ் டைமரைசேஷன் இந்த டைமரைசேஷன்ல
எதிர்பார்க்காத மாதிரி நடந்துருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் எலக்ட்ரானை நைட்ரஜன் கொடுத்து, அதனால நைட்ரஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் பாசிட்டிவ் கிரியேட் ஆனா அட்ராக்ஷன் வந்துடும்ல, இப்ப அட்ராக்ஷன் வந்துருச்சு. அதனால இது என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டுமே டைமரைசேஷன் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி லூஸ் டைமர் ஃபார்ம் ஆனதுனால இது என்ன ஆகுது, என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா டயாமேக்னெட்டிக்கா ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இங்க சொல்லணும். சார் இப்போ இது வந்து டயாமேக்னெட்டிக் ஆனது நம்ம இங்க செஞ்சாச்சு. நீங்க இப்படி கூட கேட்கலாம், இங்க ஒரு அன்பட் எலக்ட்ரான் இருக்குது இல்லை, இங்கேயும் ஒரு அன்பட் எலக்ட்ரான் இருக்குது இல்லை, அப்ப அன்பட் எலக்ட்ரான்ஸை வச்சுக்கிற டயாமேக்னெட்டிக் சொல்லாமான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா, இந்த அன்பட் எலக்ட்ரானும் இந்த அன்பட் எலக்ட்ரானும் பேர்டா இருக்கும். அதனால வந்து என்ன சொல்றேன்னா டயாமேக்னெட்டிக் அப்படி சொல்றாங்க. சார் அப்போ நைட்ரிக் ஆக்சைடை பேராமேக்னெட்டிக், அது அதை டயாமேக்னெட்டிக்கா மாத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணனாக்கா, அதை ஜஸ்ட் லிக்விஃபை பண்ணிடுங்க, அது பேராமேக்னெட்டிக்கும் அது டயாமேக்னெட்டிக்கும் மாறிடும். சார் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடு இதுல 3 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன பாண்ட் இருக்குதுன்னா 3 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடுல 3 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி 3 எலக்ட்ரான் பாண்ட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆடு எலக்ட்ரான் வந்து இந்த பாண்டிங் குள்ள போயிடும். அப்போ அந்த ஆடு எலக்ட்ரான் பாண்டிங் குள்ள போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இப்போ இங்க வந்து இப்படி பாண்ட் இருக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸ் இப்போ கொடுக்க போறோம், எப்படி கொடுக்க போறோம்னு பாருங்க. இது கிட்ட ஒரு லோன் பேர் கொடுத்துருங்க, இந்த பாண்ட்ல கரெக்டா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆனா இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது கிட்ட 4 லோன் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருங்க. அதாவது இந்த லோன் எலக்ட்ரான் வந்து இந்த பாண்டுக்குள்ள போயிருக்கு, அதனால இந்த பாண்ட்ல இப்போ இந்த பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா 3 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. இதை வந்து 3 எலக்ட்ரான் பாண்ட்னு சொல்லுவாங்க. சார் இப்ப நைட்ரிக் ஆக்சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த இந்த பாயிண்ட் பாருங்க, இப்ப வந்து ஒரு மெக்னீசியம் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த மெக்னீசியம் ஒயரை வந்து இக்னைட் பண்ணிடுறேன், அதனால இது எரிஞ்சு இருக்குது, இட் இஸ் பர்னிங். இந்த பர்னிங்ல இருக்கக்கூடிய இந்த மெக்னீசியம் ஒயர் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றேன்னா, நைட்ரிக் ஆக்சைடு கேஸ்ல எடுத்துன்னு போய் இந்த ஒயரை போட்டுருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் அந்த வெசல்ல, அந்த சிலிண்டர்ல இந்த எரிஞ்சு நிற்கக்கூடிய மெக்னீசியத்தை தூக்கி போட்டுருக்கு. போட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த மெக்னீசியம் கண்டினியூஸா எரிஞ்சுனே இருக்குது, பர்னிங்ல இருக்குதுங்க. எப்போ வரைக்கும், டில் இட் கம்ப்ளீட்லி பர்ன்ஸ், இது கம்ப்ளீட்டா எரிய வரைக்கும் இந்த நைட்ரிக் ஆக்சைட்ல எரிஞ்சுனே இருக்கு. பர்னிங்க்கு தேவை யாரு, ஆக்சிஜன். நம்ம இந்த மெக்னீசியத்தை எங்க போட்டோம், நைட்ரிக் ஆக்சைட்ல போட்டோம். அப்போ இதுக்கு ஆக்சிஜனை கொடுத்தது யாரு, ஏன்னா மெக்னீசியம் பர்னிங் போகணும்னா அதுக்கு தேவை ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தா தானே அது மெக்னீசியம் வந்து பர்னிங் போகும், இல்லைன்னா போகுமா? அப்போ இதுக்கு யாரு ஆக்சிஜனை கொடுத்தா, வெளியில எரிஞ்சு போது ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிச்சு, நைட்ரிக் ஆக்சைட்ல போட்ட பின்னாடியும் இது கண்டினியூஸா எரிஞ்சினே இருக்குது, பர்னிங்ல இருக்குது. அப்போ இதுக்கு யார் ஆக்சிஜனை கொடுத்தது சார், அது யாருன்னு நீங்க சொல்லணும். அடுத்து வந்து சல்பர் எடுத்துக்கணும். சல்பர் வந்து இதை இக்னைட் பண்ணுங்க, எரியட்டும், பர்னிங்ல இருக்குது. இதை தூக்கி என்ன பண்றீங்கன்னா, பர்னிங் சல்பரை தூக்கி நைட்ரிக் ஆக்சைட்ல போட்டுருங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைட்ல போட்ட உடனே இது வந்து எரியுது, அப்படியே புட் ஆஃப் ஆயிடும், எரியாம ஆஃப் ஆயிடும். ஏன் ஆஃப் ஆச்சுன்னா, இதுக்கு என்ன வேணும் எரியத்துக்கு, ஆக்சிஜன் வேணும். இங்க ஆக்சிஜன் இருக்குதா, நீங்க தூக்கி நைட்ரிக் ஆக்சைடுல தானே போட்டீங்க. அப்போ இதுக்கு ஆக்சிஜன் வேணும் எரியத்துக்கு, ஆக்சிஜன் இல்லை, அதனால இது வந்து பயர் வந்து புட்டாப் ஆயிடுச்சு, பயர் வந்து இல்லை, எரியாம ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இந்த சல்பர் வந்து எரியற சல்பர் எடுத்து, பர்னிங் சல்பர் எடுத்து நைட்ரிக் ஆக்சைடில் போட்டால் இது ஏன்னா இது எரியல, எரியாமல் பயர் வந்து புட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சுனாக்கா, ஆக்சி